இந்நிலையில் ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பாக டெல்லியில் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், விவரம் என்ன? அதாவது இந்தியாவினுடைய ராணுவ தளபதி பிபின் ராவத் சென்ற ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திக்கிறது. இந்த விபத்து தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்டம் என்பது நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள பிரதமரனுடைய அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், என்ன நடைபெற்றது, அதாவது இந்த ராணுவ தளபதி முப்படைகளினுடைய தளபதி பிபின் ராவத் சென்ற ஹெலிகாப்டர் எப்படி விபத்துக்குள்ளானது, எத்தனை பேர் அந்த விமானத்தில் அந்த ஹெலிகாப்டரில் பயணம் செய்தார்கள், எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள், அந்த ஹெலிகாப்டரில் பயணம் செய்த முப்படைகளினுடைய தளபதி பிபின் ராவத்திற்கு என்ன ஆனது, அவரது மனைவியும் அதில் பயணம் செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இராணுவ உயர் அதிகாரிகளும் அந்த ஹெலிகாப்டரில் பயணம் செய்திருக்கிறார்கள். அவர்களது நிலைமை என்ன என்பது பற்றி எல்லாம் தெளிவாக பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட அமைச்சர்கள் மத்தியில் அவர் விளக்கி பேசியிருக்கிறார். அந்த கூட்டம் என்பது முடிவடைந்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அந்த கூட்டம் முடிந்து சற்று முன்புதான் அவரது இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கின்ற ராஜ்நாத் சிங் மக்களவையில் இந்த ஹெலிகாப்டர் விபத்து குறித்து விரிவான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவிக்க இருக்கிற அந்த அறிக்கை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த இதுவரை அதிகாரபூர்வமாக எந்த அறிவிப்பையும் இந்த விபத்து தொடர்பாக மத்திய அரசோ அல்லது பாதுகாப்புத்துறையோ அறிவிக்கவில்லை. எனவே பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மக்களவையில் தெரிவிக்க இருக்கிற அந்த கருத்து என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அப்போதுதான் நமக்கு தெரியும் அந்த ஹெலிகாப்டர் விபத்தில் எவ்வாறு அந்த ஹெலிகாப்டர் விபத்து நடைபெற்றது, அதில் யாரெல்லாம் பயணம் செய்தார்கள், எத்தனை பேர் பலியாகி இருக்கிறார்கள், எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள், யார் யாருக்கெல்லாம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது, பிபின் ராவத்திற்கு என்ன ஆனது, அவரது மனைவிக்கு என்ன ஆனது என்பது பற்றி எல்லாம் வந்து அவர் விளக்கமாக கூற இருக்கிறார். இது மட்டுமல்லாமல் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது ஒரு புறம் இருக்க உயர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடைய கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்தில் உயர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். டெல்லியிலிருந்து யாரெல்லாம் அந்த விபத்து நடைபெற்ற குன்னூர் பகுதிக்கு செல்வது என்பது பற்றி எல்லாம் விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. எப்படி பார்த்தாலும் ராஜ்நாத் சிங் மக்களவையில் தெரிவிக்க இருக்கிற அந்த அறிக்கை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அவர் என்ன கூறப்போகிறார் என்பதை பொறுத்துதான் இந்த விபத்து எவ்வாறு நடைபெற்றது, அடுத்த கட்டமாக இந்த விபத்து குறித்து என்ன மத்திய அரசு நடத்த இருக்கிறது, குறிப்பாக உயர்மட்ட விசாரணைக்கெல்லாம் உத்தரவிடுவதற்கான அறிவிப்பை ராஜ்நாத் சிங் மக்களவையில் தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜ்நாத் சிங் குன்னூர் பகுதிக்கு வர இருப்பது குறித்து அவரது அலுவலகத்தில் கேட்டபோது இதுவரை பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கின்ற ராஜ்நாத் சிங் ஹெலிகாப்டர் விபத்து நடைபெற்ற குன்னூருக்கு வருவது இதுவரை உறுதி செய்யப்படாத ஒரு தகவலாக இருக்கிறது. எனவே மக்களவையில் அவர் இன்னும் சற்று நேரத்தில் அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த அறிக்கைக்கு பிறகுதான் அடுத்த கட்டமாக மத்திய அரசினுடைய நகர்வு என்னவாக இருக்கும் என்பது தெரிய வரும். ராமகிருஷ்ணன், ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பாக முப்படை அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆலோசனை ஒருபுறம் இருந்தாலும் கூட மக்களவையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இது குறித்து விரிவான ஒரு அறிக்கையை வந்து வழங்க இருப்பார் நீங்க சொல்லியிருக்கீங்க. அது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சம்பவ இடத்திற்கு மாலை 5 மணி அளவில் அந்த இடத்துல வந்து விரைய இருக்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரக்கூடும் என்று சொல்லியிருக்காங்க, அது உண்மையா? கண்டிப்பாக. அதாவது ஏற்கனவே இந்த விபத்து நடந்த உடனேயே பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கின்ற ராஜ்நாத் சிங்கிற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக தற்போது நாடாளுமன்றத்தினுடைய குளிர்கால கூட்டத்தொடர் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் இரு அவைகளிலும் கூச்சல் குழப்பத்துடன் அமளி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு புறம் இந்த விபத்து குறித்து உடனடியாக அவசரமாக நாடாளுமன்ற வளாகத்தில் அவரது அலுவலகத்தில் இருந்த பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கின்ற ராஜ்நாத் சிங்கிற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ராஜ்நாத் சிங் உடனடியாக பிரதமர் நரேந்திர மோடியிடம் நேரடியாகவே சென்று இந்த தகவலை தெரிவித்தார். உடனடியாக அமைச்சரவை கூட்டம் என்பது அவசரமாக கூட்டப்பட்டது. நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளே இருந்த மூத்த அமைச்சர்கள் இந்த அவசர அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். தெளிவாக என்ன நடைபெற்றது என்பது பற்றி எல்லாம் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கின்ற ராஜ்நாத் சிங் பிரதமர் மற்றும் மூத்த அமைச்சர்களிடம் விளக்கி பேசியிருக்கிறார். இந்த அப்போதுதான் தகவல் என்பது வெளியானது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கின்ற ராஜ்நாத் சிங்
சம்பவம் நடைபெற்ற குன்னூர் பகுதிக்கு விரைவார் என்று கூறப்பட்டது. ஆனால் அவரது அலுவலகத்தில் நாம் பேசும்போது தெரிவித்த கருத்து என்னவென்றால், பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கின்ற ராஜ்நாத் சிங் விபத்து நடைபெற்ற குன்னூர் பகுதிக்கு வருவது தொடர்பாக இதுவரை அதிகாரபூர்வமாக எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இதை வைத்து பார்க்கும் போது பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கின்ற ராஜ்நாத் சிங் தமிழ்நாடு குறிப்பாக குன்னூர் பகுதிக்கு அந்த விபத்து நடைபெற்ற இடத்திற்கு வரமாட்டார் என்பதுதான் தற்போதைக்கு நமக்கு கிடைக்கின்ற தகவலாக இருக்கிறது. ஆனால் நாடாளுமன்ற தற்போது அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது, அதைத் தொடர்ந்து உயர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மட்டத்திலான ஒரு கூட்டம் ஒரு சுமார் ஒரு மணி நேரம் நடைபெற்றது. இந்த இரண்டு கூட்டங்களிலும் நடைபெற்ற தகவல்கள் அனைத்தையும் வைத்துதான் இன்னும் சற்று நேரத்தில் நாடாளுமன்ற மக்களவையில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கின்ற ராஜ்நாத் சிங் அறிக்கையாக தாக்கல் செய்து அவர் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ராஜ்நாத் சிங் மக்களவையில் பேசும் போதுதான் என்ன நடைபெற்றது, யார் யாரெல்லாம் அந்த ஹெலிகாப்டரில் சென்றிருக்கிறார்கள், முப்படைகளினுடைய தளபதியாக இருக்கின்ற விபின் ராவத்திற்கு என்ன ஆனது, அவர் காலமாகிவிட்டாரா அல்லது விபத்தில் பலியாகிவிட்டாரா அல்லது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறாரா, அப்படி சிகிச்சை பெற்று வரும் அவருக்கு என்னென்ன மாதிரியான சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது, அவருடன் பயணம் செய்த மற்றவர்களுடைய நிலை என்ன ஆனது என்பது பற்றியெல்லாம் அவர் மக்களவையில் தெளிவாக பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த விபத்து குறித்து அடுத்த கட்டமாக பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தினுடைய நகர்வு என்னவாக இருக்க போகிறது, இது குறித்து உயர்மட்ட அதிகாரிகள் கொண்ட ஒரு குழுவை அமைத்து விசாரணை நடத்துவதற்கு உத்தரவிட போவது குறித்தும் இந்த கூட்டத்தில் இந்த அறிக்கையின் போது அவர் தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த உயர்மட்ட குழு எவ்வாறு அமைக்கப்படுகிறது, யார் யாரெல்லாம் அந்த குழுவில் உறுப்பினர்களாக இருப்பார்கள், எவ்வாறு அந்த உயர்மட்ட குழுவினுடைய விசாரணையினுடைய நகர்வு எவ்வாறு இருக்கும் என்பது பற்றி எல்லாம் அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராமகிருஷ்ணன், தற்பொழுது ராஜ்நாத் சிங் தலைமையில் ஒன்றிய அமைச்சரவை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. மாலை 4 மணி அளவில் அமைச்சரவை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டது என்பது குறித்து செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. செய்தியாளர் சந்திப்பு நடைபெறுமா? அதாவது இரண்டு விதமான கருத்துக்கள் கூறப்படுகிறது. தற்போது நாடாளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் இந்த விபத்து என்பது இந்தியாவினுடைய முப்படைகளினுடைய தளபதி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர் பயணம் செய்த அந்த ஹெலிகாப்டர் தான் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அதில் பயணம் செய்த சுமார் 4-5 பேர் இறந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் விபின் ராவத்தினுடைய நிலைமை என்ன ஆனது என்பது பற்றிய முழுமையான அதிகாரபூர்வமான எந்த ஒரு தகவலும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இதுவரை பத்திரிகையாளர்கள் சந்திப்பு என்பது நடைபெறாமல் இருந்து கொண்டிருக்கிறது. முழுமையான தகவல்கள் என்பது அந்த சம்பவ இடத்திலிருந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு தான் முதல் தகவல் கொடுக்கப்படுகிறது. இதுவரை அதிகாரபூர்வமாக எந்த ஒரு தகவலும் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திற்கோ அல்லது அமைச்சருக்கோ இதுவரை தெரிவிக்காததன் காரணமாகத்தான் தற்போதைய சூழ்நிலையில் செய்தியாளர்கள் சந்திப்பு மற்றும் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கின்ற ராஜ்நாத் சிங்கினுடைய அறிக்கை தாக்கல் செய்வது என்பது காலதாமதமாக கொண்டிருக்கிறது. தகவல்கள் என்பது வந்து கொண்டிருப்பதன் காரணமாக இந்த சந்திப்பு என்பது கால நேரம் என்பது நகர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் என்பது நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் இந்த விபத்து என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. முப்படைகளுடைய தளபதி சென்ற ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதன் காரணமாக நாடாளுமன்றத்தில் தான் இது குறித்து முதலில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அறிக்கை தாக்கல் செய்வார் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் நமக்கு தெரிவித்திருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் அதன் பிறகு ஒருவேளை நாடாளுமன்றத்தில் மக்களவையில் அறிக்கை தாக்கல் செய்ததற்கு பிறகு உள்துறை பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கின்ற ராஜ்நாத் சிங் அல்லது பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திலிருந்து அதிகாரிகள் யாராவது பத்திரிகையாளர்கள் சந்திப்பை சந்திப்பார்கள் என்று தெரிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.